கார்த்திக் தீபா சீரியல் May 4 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம புதுசாக ஒரு வில்லி என்ட்ரி ஆகியிருக்காங்க. அவங்க பேர் ரம்யா. ரம்யாவை தான் காமிக்கிறாங்க. ரம்யாவோட கம்பெனியில் ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ரம்யா நேராக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, மேடம் என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அதான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இரு, வேலை முடிஞ்சத்தோட வரேன்னு சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாரு, இந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்க வந்திருக்கீங்க, அதை விட்டுட்டு இன்ன மாதிரி வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலையை விட்டு தூக்கிடுவேன். இங்கே பாருங்கள் மேனேஜர், இனிமேல் இந்த கம்பெனியில் யாருமே ஃபோன் பேசக்கூடாது, அப்படி ஃபோன் பேசுனா அவங்களுக்கு வேலை கிடையாது. இங்கே பாரு, உனக்கு இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக கொடுக்குறேன், இதுக்கப்புறம் நீ ஃபோன் பேசுனீன்னா உன்னை கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ரம்யா செம மாசாக பேசுகிறாங்க. இது கேட்டுட்டு தொழிலாளி சொல்கிறாரு, சாரி மேடம், இதுக்கப்புறம் நான் ஃபோன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா நடந்து போகிறாங்க. அப்போ மேனேஜர் வந்து நிறைய டீட்டெயில்ஸை ரம்யா கிட்ட சொல்லிக்கிட்டு வராங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன இது, நேற்று ப்ரொடக்ஷனை விட இன்றைக்கி ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. அதுக்கு மேனேஜர் சொல்கிறாரு, மேடம் தெரியல மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஒழுங்காக லேபர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யாரையுமே நான் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு மேனேஜர் சொல்கிறாரு, மேடம் நிறைய பேர் வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்கள வேலைக்கு சேர்த்து நல்ல ஒர்க்கு கொடுத்தா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் வரும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யாவும் சரி சீக்கிரம் நிறைய பேரை வேலைக்கு சேரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஆனந்த் வந்து ரியா ஐஸ்வர்யா அருண் கிட்டே சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அந்த ரம்யா சரியான ஹிட்லர் மாதிரி, அவள் கண்டிப்பாக வந்துட்டு யார் தப்பு பண்ணாலுமே சும்மா விட மாட்டான், கண்டிப்பாக அவள் கார்த்தியை வேலை விட்டு தூக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நம்ம மட்டும் கார்த்தியை அந்த கம்பெனியில் சேர்த்து விட்டோம்னா ரம்யா கார்த்தியை ஒரு வழி பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ரியாவும் சரி அப்புறம் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வந்துட்டு அந்த கார்த்தியை அந்த கம்பெனியில் சேர்த்து விடுங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, நான் ரம்யா கிட்டே இதை பற்றி ஃபஸ்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா கால் அட்டன் பண்ணி, என்ன ஆனந்த், ரொம்ப நாளாகிட்டு நீ எனக்கு கால் பண்ணி என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, என்ன ஹெல்ப்னு சொல்லு, உடனே பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நீ என்கிட்ட எந்த வித ஹெல்ப்பும் கேட்க மாட்டியே அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் இருக்கான், அவன் எனக்கு வந்து தம்பி மாதிரி, அவனுக்கு ஏதாவது வேலை அங்கே கிடைக்குமா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அபிராமி காஸ்மெட்டிக்ஸில் இல்லாத வேலையாக என்கிட்ட இருக்க போகுது அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இல்லை அவன் எனக்கு தம்பி மாதிரி, ஒரு வேலை இங்கே வேலை பார்த்தா கண்டிப்பாக அவன் வந்துட்டு என்னை வந்து ஏமாற்றுவான், அதனால தான் உன் கம்பெனியில் வேலை இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க, சரி ஓகே நாளைக்கு அனுப்பு, அவன் பேர் என்ன அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அவன் பேர் கார்த்தி, நாளைக்கு காலையிலே வந்துடுவான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆனந்தை காமிக்கிறாங்க. ஆனந்த் சொல்கிறாரு ரியா கிட்ட, எப்படியும் கார்த்தி அங்கே வேலைக்கு போயிடுவான், ஈஸியாக அவனை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா கார்த்திக்காக அந்த முருங்கைப்பூ, முருங்கைக்காய், இன்னும் நிறைய காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. அப்போ நம்ம மீனாட்சியும் மைதிலியும் அந்த முருங்கைக்காவை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்ன தீபா முருங்கைக்காலாம் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை மார்க்கெட்டில் இதுதான் சல்லிசாக கிடச்சிச்சு, அதோட கார்த்திக் சாருக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம மைதிலி சிரிக்கிறாங்க, எதுக்காக வாங்கிட்டு வரணும்னு கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி தீபா கிட்ட ரகசியத்தை சொல்ல நம்ம தீபா வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம அபிராமி அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்ன என் மருமகளை ஏதோ சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு நம்ம மைதிலே சொல்கிறாங்க, இல்லை இது மாதிரி தீபா முருங்கைக்காலாம் வாங்கிட்டு வந்திருக்கா, அதான் சொன்னோம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, முருங்கைக்காய் தானே வாங்கிட்டு வந்திருக்கா, இது கார்த்திக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன் என் புருஷனுக்கு கூட ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் ஆன புதுசில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என் உயிரை தான் எடுப்பார், நான் சாம்பாரில் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவார் அப்படின்னு சொல்ல நம்ம மைதிலையும் மீனாட்சியும் சிரிக்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நல்ல மருமக நல்ல மாமியார் அப்படின்னு. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் நல்ல மருமக நல்ல மாமியார் தான்
அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. போயிட்டு கார்த்திக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை நம்ம ஆனந்த் எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ரியா ஐஸ்வர்யா கிட்டே சொல்கிறாங்க, இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் அந்த கார்த்தி வேலைக்கு கிளம்பி வரப்போகிறான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அபிராமி சாமி கும்பிட போகிறாங்க. அப்போ கார்த்தி வந்து 4 நாள் எப்படியோ கிராஸ் பண்ணிட்டான், இன்னும் 26 நாள் நீங்கள் தான் என் பிள்ளையை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சாமிக்கிட்டே வேண்டுறாங்க. வேண்டிட்டு இந்த பக்கமாக வராங்க. வந்ததோட நம்ம கார்த்தி நேராக அபிராமிக்கிட்ட அம்மா வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம அருணாச்சலம் சொல்கிறாரு, கார்த்தி வேலையில் எதுவும் கஷ்டம் இல்லையேப்பா அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்பா எந்த வேலை தான் கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கு, எல்லா வேலையும் கஷ்டம்தான், ஈஸியாக பார்க்குறத பொறுத்து இருக்கு, நான் கண்டிப்பாக சமாளித்து வந்துடுவேன்ப்பா, இது எல்லாமே தொழிலாளர்கள் செய்கிற வேலை தானா, அந்த வேலையை கூட நான் கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்கிறாங்க, இல்லைப்பா கார்த்தி உன் கையில் அடிபட்டுருந்துச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி உன் கையில் அடிபட்டுருந்துச்சு இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நான் ஈஸியாக முடிச்சிருவேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரிப்பா வேலைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்ல கார்த்தி அந்த இடத்துலேருந்து வேலைக்கு கிளம்புறாரு. அப்போ டக்குன்னு ஆனந்த் கார்த்தியை தடுக்கிறாரு, ஒரு நிமிஷம் நில்லு கார்த்தி, இனிமே நீ அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, எதுக்கு நான் வேலைக்கு போக வேணான்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, நீ அந்த கம்பெனிக்கு போகிறதுனால உனக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குது, நீ நம்மளுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால உனக்கு வந்துட்டு அதிகமாக எல்லாருமே உன்னைய முதலாளி மாதிரி பார்க்குறாங்க, அப்படி பார்க்கவே கூடாது, நீ சாதாரண தொழிலாளியாக வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கம்பெனியில் தான் நீ போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, ஆனந்த் இது ரொம்ப ஓவர், நீ சொன்ன மாதிரி கார்த்தி வேறு கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிறான், ஆனால் நீ அந்த கம்பெனியிலே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற, உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத கார்த்தி, நீ வேலைக்கு போப்பா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அப்போ கார்த்தி சொகுசாக வேலை பார்க்கணும் அதானே நீங்கள் நினைக்கிறீங்க, இங்கே பாருங்கள் ஒரு வேலை கார்த்தி அந்த கம்பெனியிலேயே வேலை பார்த்தா நான் கண்டிப்பாக கார்த்தியோட வெற்றின்னு ஒத்துக்க மாட்டேன், கண்டிப்பாக கார்த்தி தோற்று போயிட்டான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இப்போ உனக்கு என்ன வேணும், நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும் அவ்வளோதானே, சரி நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு கார்த்தி ஒத்துக்கிறாரு. அப்போ ஆனந்த் நேராக கார்த்திக்கிட்ட விசிட்டிங் கார்டை கொடுத்து, இங்கே பாரு இதில் ரம்யான்னு இருக்குது, அவங்கள போயிட்டு மீட் பண்ணி வேலைக்கு ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு. உடனே நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரியா சொல்கிறாங்க, ஆடு தானாக நம்ம கிட்டே சிக்கிட்டு இனிமேல் கூறு போட்டு பிரியாணி போட வேண்டியது தான் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம சொத்தை பிரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, கண்டிப்பாக அபிராமி அந்த ரம்யா படுத்துகிற பாடலில் கார்த்தி வேலையே வேணான்னு சொல்லிட்டு வந்துடுவான் அப்படின்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோடை செம சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.